ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விசுவேஸ்வரோகிணம் இதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ நேற்று வரைக்கும் 198வது மந்திரம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அக்ஷர பிராமணம் ஸ்டார்ட் ஆகுது. அக்ஷர பிராமணம், அக்ஷர அப்படின்னா என்ன? அக்ஷர், க்ஷர்னா அழிஞ்சு போகிறது, அக்ஷர் அப்படின்னா அழியாது. இப்போ நம்ம அரிசியை அக்ஷதன்னு சொல்லணும். அரிசியோட மஞ்சள் கலந்தால் அரிசி கெட்டே போகாது, எவ்வளோ வருஷம் வேணாலும் இருக்கும். இந்த கீழடி கீழடி அகலாழ்வையில் அகழ்வாராய்ச்சி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பானையில் நெல்லுலாம் இருந்திருக்கு, கெட்டு போகாமல் எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நெல்லுலாம் இருந்திருக்கு பானைக்குள்ளே. அதனால அக்ஷதன்னு சொல்லுவாங்க, கெட்டு போகாது அரிசி, கெட்டு போகாது. அது மாதிரி அக்ஷரம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில், எழுத்தை வந்து அக்ஷரம்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆவில் தான் ஆரம்பிக்குது. ஆனாலே சிறப்பு. நீங்கள் ஆவில் ஆரம்பித்த, நீங்கள் ஆல்பாபெட்டிக்கில் ஆரம்பித்தவங்க பாருங்களேன், ஏல ஆரம்பிக்க ஆரம்பித்தவங்க பாருங்கள், மோஸ்ட்லி டாப்பில் தான் இருப்பாங்க, டாப் டெனில். ஒரு சும்மா ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா ஏல இருக்கு ஏஃபார் அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி. அதனால தான் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் முன்னாடி ஏல வர மாதிரி செஞ்சுருப்பாங்க. அஜய் ஜடேஜா எல்லாம் ஆ ஆ ஆனு வரும் முதல் எழுத்து. நீங்கள் பிளேயர்லாம் பேர்லாம் சொல்லி பாருங்கள். அஷாருதீன்லேருந்து பழைய டீம் சொல்கிறேன். இப்போ கூட அந்த முன்னாடி ஏ சேர்ப்பாங்க, பழைய பேர் ஏதோ ஒன்று இருக்கும், முன்னாடி ஏ சேர்ப்பாங்க. ஏக்கு ஒரு அகரத்துக்கு ஒரு தனி சிறப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் அகரந்தான் அது, அது தானே தோன்றக்கூடியது, மற்ற எழுத்துக்களை தோற்றுவிக்கக்கூடியது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? தானே தோன்றக்கூடியது, மற்ற எழுத்துக்களை தோற்றுவிக்கக்கூடியது. அகரம் இல்லாத எந்த எழுத்தும் கிடையாது. அகரத்தை உச்சரிக்கிறதுக்கு அவசியம் இல்லை, பாயத்துறந்து ஆ வந்துடும். அதனால் அக்ஷர பிராமணம்னு இந்த பிராமணத்துக்கு பேர், 8வது டைட்டில். இதில் என்னென்னா ஒவ்வொரு லோகமாக கேட்டுகிட்டே வந்தா இல்லையா, முன்னாடி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு மேலே நீ கேட்காதவன் தலை வெடிச்சிரும்னு. தலை வெடிச்சிரும்னா தலை வெடிச்சு போகாது. அது வந்து அந்த அறிவால் நீ சிந்தனையினால் பிடிக்கிற விஷயம் இல்லாது. அறிவு அறிவால் பலமுறை சொல்கிறோம் இல்லையா, பொறியால் புலன்களால் அறிவால் எல்லாம் அதை பிடிக்க முடியாது. அறிவானது அந்த இந்த கடவுள் வந்து எபிலிட்டியை பார்க்குறதுல அவைலபிலிட்டியை பார்க்குறாரு. அந்த சித்தானது தன்னோட சத்தோட எவ்வளோ நேரம் இருக்கணும்னு நினைக்கிதுங்கிற அவைலபிலிட்டி, இறைவனோட இருக்கக்கூடிய நேரம். அதனால் அவைலபிலிட்டி பார்ப்பார், எபிலிட்டியை பார்க்குறதில்ல இறைவன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு கருத்து இருக்குது. அது மாதிரி இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தினால அவரை பிடிக்க முடியாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அப்போ எப்படி நீங்கள் குரு எப்படி சொல்கிறாரு, மக்கள் சிஷ்யனுக்கு எப்படி புரியுதுன்னு ஒரு கேள்வி வந்திருக்கணும். நீங்கள் கேட்கலை, ரொம்ப நாளாக இந்த கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், இன்றைக்கி வரைக்கும் கேட்கலை. அறிவால் பிடிக்க முடியாது, புலனால் பிடிக்க முடியாது, பொறியால் பிடிக்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது, தேடினாலும் கிடைக்காது, எதுக்கும் வசப்படாது, உருவம் கிடையாது, குணம் கிடையாது, இந்திரியங்கள் கிடையாது. அப்புறம் எப்படி குருவால் அது இல்லை, நீங்கள் மனம் மலங்களை நீக்கினா அது அவர் உங்கள் குரு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அது தெரியும்.
குரு அல்ல, அது வேற விஷயம். நான் அந்த ட்ராக்குக்கு போகல, அந்த லைனுக்கே போகல. குரு பெரியவரா சின்னவரா, அவருக்கு ஒர்க் பண்ணுறாரா ஒர்க் பண்ணலையா, நல்லவராக கிட்ட அது நான் பேச போல. அறிவுக்கு புலப்படாத ஒரு விஷயம்னு சொல்லியாச்சு. புலன்களுக்கும் பொறிகளுக்கும் உட்படாத விஷயம்னு சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்காங்களா இல்லையா? பலமுறை சொல்லியிருக்காங்க. இறைவன் இறைவன் வந்து பொறியினால், பொறி புலன்களால், மனசால, வாக்கால், இந்திரியங்களால் எதனாலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அப்பயே அந்த கேள்வி கேட்டுக்கணும். அறிவு என்ன பண்ணாங்க, சுட்டி காட்ட முடியலங்கிறது என்ன பண்ணாங்க? அது பேர் வந்து நிஷித்தம் அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அது பேர் நிஷித்தம். நேத்தி நேத்தி இது அல்ல, இது எல்லாம்னு தேவையற்றதெல்லாம் நீக்குனா தேவையானது கிடைச்சிரும். ஏன்னா அதை வரைமுறைக்கு கொண்டு வர முடியல, அதனால தேவையற்றதை நீக்கிறாங்க. ஒரு படத்தை முன்னே ஒருத்தன் வரைகிறது ஈஸியாக, தேவையற்றதை நீக்கிறது ஈஸியாக? தேவையற்றதை நீக்கிறது தான் ஈஸி. அதுபோல் பிரவர்த்தின்னு சொல்லக்கூடிய விதி மார்க்கம், நிஷேத மார்க்கம்னு ரெண்டு இருக்குது. அதில் இறைவனை அடையிறதுக்கு இதுதான் சுட்டி காட்ட முடியாது. ஆனாலும் எல்லா ரிஷிகளும் சேர்ந்து அதுக்கு ஒரு லட்சணமும் ஸ்வரூபமும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து குரு சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் என்ன உணரலை இல்லையா? அதுக்கு தான் அனுபூதிங்கிற ஒரு மனநிலையை நோக்கி நம்ம போகிறோம். அனுபூதிங்கிற அனுபவம் வேறு, அனுபூதி வேறு. அனுபவங்கிறது புறத்தில் நடக்கிற ஜெகத்தில் நடக்கிறது அனுபவம், அது மாறிக்கிட்டே இருக்கும். அனுபவம் ஒரே நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் நடக்குது. அனுபூதி அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே அனுபூதி இருக்கும். புரியுதா? அனுபவங்கிறது தடஸ்தம், அனுபூதிங்கிறது ஸ்வரூபம். அது புரியுதா? அனுபூதிங்கிறது சத்தியம், அனுபவங்கிறது மித்தியா. சூரியன் உதிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் உதிக்கல, சூரியன் மறைகிற மாதிரி தெரியுது ஆனால் மறையல, அப்படிதானே? அதனால் எப்படி இப்போ கூட இந்த பொறி அறிவால் அவரை பிடிக்க முடியாதுன்னு சொன்னப்போ அப்புறம் எப்படி குரு சொல்கிறாரு சிஷ்யனுக்கு புரியுது அப்படின்னு சொன்னால், அங்கே தான் சிறப்பு. இறைவனுடைய அருள், இந்த சித்துங்கிறது அருள். சித்துங்கிறது என்னது? அருள், அருள் சக்தி. அந்த அருள் சக்தி குருவால் கிடைக்குது. திருவருள் குருவருள்னு சொல்லுவாங்க. அதனால தான் குருவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்தானம். புரியுதா? அந்த அருளை, அருளை எப்படி பயன்படுத்துகிறாருன்னா அறிவோட கலந்து கொடுக்குறாரு. தேனும் தெனிமாவும்னு சொல்கிற மாதிரி, முருகனுக்கு தேனும் தெனிமாவும் கொடுக்குற மாதிரி, அறிவை கொடுத்தா அவங்களுக்கு புரியாது, அருள் கொடுக்கறதுனால அது புரியுது. புரியுதா? அருள் வாங்கிறதுக்கு புண்ணியம் வேணும். இப்போ ஒரு குரு இறைவனை தொட்டவன் தான் உபதேசம் பண்ணணும்னு பல இடத்துல சொல்லியாச்சு. பரமஹம்சர் பிரத்யேகமாக சொல்கிறாரு, அந்த ட்ரெடிஷன் எல்லாமே சொல்கிறேன். இறைவனை தொட்டவங்க தான், அனுபூதி அடைஞ்சவங்க தான் அனுபவத்தை சொல்லணும். ஆனால் அனுபூதி அடைஞ்சவங்களில் 99.99% 99.9% சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு யாரும் சொல்கிறது இல்லை. தரிசனம் பண்ணவங்க சொல்கிறது இல்லை. அப்புறம் யாராவது ஒரு எக்ஸம்ஷனல் கேஸ் சொல்லும். அப்படி கோடியில் ஒரு விஷயங்கள் தான் இப்போ நாம் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். அனுபூதியே சொல்கிறது, வாய் விட்டு சொல்கிறது. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, மெய்ப்பொருள் சொல்கிறோம். அதனால் யாருக்கும் பயப்படணும், குழப்பப்படணும், வெக்கப்படணும், வேதனைப்படணும் ஒன்றும் கிடையாது. புரியுதா? எப்படி சொல்கிறாரு? அருளால் சொல்லப்படுகிறது. குருவருளால், திருவருள் வந்து குருவருளை தூண்டி குரு மூலியமாக உங்களுக்கு உபதேசம் பண்ணுது. அதனால தான் அங்கே அறிவு இல்லை, அருள் வேலை செய்யும். அதனால் புரியும். வெறும் சம்ஸ்கிருதம் தெரிகிறதுனால, டேலண்ட் இருக்கிறதுனால, நிறைய புத்தகங்களை படிக்கிறதுனாலலாம் இறைவனை பிடிக்க முடியாது. குருவை திருவடியை பிடிக்காமல் இறைவன் திருவடியை பிடிக்க முடியாது. சத்தியம். நீ தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். குருவருள் தான் திருவருள், திருவருள் தான் குருவருள். அதனால் இந்த கேள்விக்கு திரும்ப வராவ. யார் ஆறாவது பிராமணத்தில் வந்தா இல்லையா, கார்கி, கார்கி மூணாவது கா
இப்போ ஏழாவதுல வேற ஒருத்தவங்க வந்தார், யார், உத்தாலகரா, ஆருணி உத்தாலகர். எட்டாவதுல திரும்ப ஆருணி இவ வரா, கார்கி வரா, வந்து முடிச்சு வைக்கிறான் இந்த விஷயங்களெல்லாம் முடிச்சு வைக்கிறான். ஆனால் கேட்குற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது, அற்புதமான கேள்விகள், எல்லாம் வேதாந்தம், அற்புதமான கேள்விகள். அங்கேயே கேட்டா இல்லையா, அப்போ அறிவால் ஒன்னால் பிடிக்க முடியாது, மனசால், வாக்கால், மன புலன்களால், பொறிகளால் ஒன்னால் பிடிக்க முடியாது, நீ அனாவசியமாக குழப்பிக்காத, இப்போ அந்த மெச்சூரிட்டி உனக்கு கிடையாதுங்கிற மாதிரி அவர் தெரிஞ்சாலும் பதில் சொல்லலை. ஆனால் இப்போ பதில் சொல்கிறார். அவ்வளோ ரெண்டாவது ரவுண்டுக்கு கேள்வி கேட்க வரா, எப்படி கேட்குறா பாருங்க. பிரம்மலோகத்தின் காரணம், பிரம்மலோகத்துக்கு காரணமாக இருக்கிற, எல்லாத்துலேயும் காரணமாக இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் சொல்லியாச்சு. அதாவது ஸ்தூல உடம்பு தான் நமக்கு தெரியும், சூக்ஷ்ம உடம்பாக இருக்கிறது தான் ஹிரண்ய கர்ப்பம், காரண உடம்பாக இருக்கிறது தான் ஈஸ்வரன். புரியுதா? இறைவன் படைத்த முதல் இறைவன், பிரம்மம் படைத்த முதல் தேவதா ஈஸ்வரன். சிவன் கோயில் தான் பழமையானது, அது புரிஞ்சுங்க முதல்ல, அதுதான் ஆதி. அவருக்கு ஆதி அந்தமும் கிடையாது, ஆனால் கோவில் முறையில் அவர் தான் முதல்ல வந்தவர். புரியுதா? ஈஸ்வரன் கோவில் தான் பழமையானது, முதுமையானது, வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் பொருளானது. புரியுதா? பிரம்மலோகம் எதனால் வியாபிக்கப்பட்டது? இந்த இருக்கிற லோகம் எல்லாம் கடைசி கேள்வியாக கேட்ட பிரஜாபதி, இந்திரலோகம் எல்லாம் பார்த்துட்டே வந்தோமே, இவங்கெல்லாம் யார்? நல்லா புரிஞ்சுங்க, மனித நிலையை விட ஒரு லோகம் 100 மடங்கு அறிவு, ஆற்றல், அன்பு, அருள், ஆனந்தம், அதாவது ஆனந்தமயம், அத்தனையும் 100 மடங்கு மேலானவங்க. இப்போ நாமெல்லாம் யார்? மனுஷன். நம்ம 13 லோகம் சொல்லப்பட்டிருக்கு, 11 லோகமா 11 லோகம் சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு மேலே இன்ட்டு பதினொன்று இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படியே பெருகி 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 அந்த பிரம்மலோகத்துக்கு போகுது. அங்கேருந்து கடை கோடியில் நாம் இருக்கோம், நமக்கு கீழே இன்னும் 7 லோகம் இருக்குது. புரியுதா? இதில் மனித நிலையில் நாம் அனுபவிக்கிற இன்பம், நாம் நமக்கு மேல் உலகத்தில் அனுபவிக்கிற இன்பத்திலேருந்து 1% தான். நீங்கள் 100% சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட மேலே இருக்கிறவங்க தேவலோகம்னு சொல்லக்கூடிய புருவ மத்தி தான் தேவலோகம். புரியுதா? உச்சந்தலை தான் பிரம்மலோகம், உடம்புல சொன்னால் தான் புரியும். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, ஹிருதயத்தில் இருக்கோம், பூலோகத்தில் இருக்கோம். எப்படி இருக்கோம்னா, மனசனாக இருக்கும், மனசன் மனுஷன் இல்லை, மனசன். அவர் சொல்கிறது யார்? நம்ம பாம்பன் சுவாமிகள் தஹராலய ரகசியத்தை சொல்கிறார். இந்த மனசனாக இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த 3 உடம்பு நீ கடக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? தேவனாக மாறணும். தேவனாக மாறுறதுக்கு பயணம் செய்யணும்னா எது ராக்கெட்டுனா, அறிவு தான் ராக்கெட். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அறிவு தான் ஃபூயல். புரியுதா சொல்கிறது? அதுதான் உங்களை எங்கே அழைச்சின்னு போகுது, புருவ மத்திக்கு அழைச்சின்னு போகுது. அதுதான் அறி மலத்தை நீக்குது. இப்போ சொன்னீங்கள மலம் நீக்கினா நாம் அப்படின்னு தெரியும், மலத்தை எப்படி நீக்கிறது? இப்போ நான் நேற்று சொன்னல, உபநிஷத்து வந்து ஷார்ட்கட்டு, எது கடைசியாக ஞானிகள் சொல்கிறாங்களோ அதை முதல்ல சொல்லிடும். ஞானிகள் தன் வாழ்க்கையில் அவன் அனுபவத்தில் கண்டுபிடிச்சிட்டே வருவான், 1 by 1. இப்போ அடியேன் சொன்னல, இந்த உபநிஷத்துலாம் எப்போ படிக்கிறோம்? 2 வருஷமாக தானே படிக்கிறோம், 3 வருஷமாக படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி உட்காந்து உபநிஷத்து படித்தோமா என்ன? அடியேன் படிக்கலை, அடியேன் உபநிஷத்து படிக்கலை. எந்த இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எதுவுமே படிக்கலை. பகவத்கீதை ஒண்டி தான் படிச்சிருந்தேன், அது சின்ன வயசில் படித்தது. கடமை செய்ப்பாரனை எதிர்பாராதுன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பெரிய மகா வாக்கியம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் அனுபவத்தி போக 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 அதில் பயணம் செய்ய 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 எல்லா மெய்ப்பொருளும், எல்லா மிராக்கல்ஸும், எல்லா சத்திய பொருளும், எல்லா சத்து பொருளும் அழகாக 1 by 1 நமக்கு சொல்லப்படுகிறது, சொல்லித்தரப்படுகிறது, உபதேசமாக சொல்லித்தரப்படுகிறது. இப்போ ஒரு மந்திரம் இருக்குது, அதில் ஒரு வார்த்தை நல்லா ஷைன் பண்ணுதுன்னா, சுவாமிநாத சுவாமி அந்த வார்த்தையை என்ன பண்ணுவார்? அந்த வார்த்தையை விட்டு என்ன நகர்த்த மாட்டார். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பார்த்தோம்னா திரும்ப திரும்ப சிந்திக்க தோணும், திரும்ப திரும்ப சிந்திக்க தோணும், நிறைய எழுத தோணும்.
சில நேரம் உட்காரும் போது வந்து போய் இந்த டைரியை ஓப்பன் பண்ணி எழுத ஆரம்பிக்கும் போது, மந்திரத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே உற்சாகம் உச்சத்துக்கு போகும். சில நேரம் 3 மணி நேரம் கழித்து அந்த உற்சாகம் வரும். சில நேரம் சாயந்தரம் 6 மணி நேரம் கழித்து இந்த உற்சாகம் வரும். சில நேரம் அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். இன்பம் துன்பமிட்ட நிலைன்னு ஒன்று சொல்கிறோம்ல, இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலையில் இருக்கும் மனம். அப்போ எங்கே நம்மளுடைய உற்சாகம் போச்சு, நம்மளுடைய சந்தோஷம் எங்கே போச்சு, நம்மளுடைய மகிழ்ச்சி எங்கே போச்சு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிப்போம். யோசிச்சுட்டு சே அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும், அப்படியே மாறிடும். ஆனால் காலையிலேருந்து நீங்கள் தபம் பண்ண நேராக அந்த மாற்றம் நல்லா உணர முடியும். அதுதான் பெரிய விஷயம். அங்கே அது மாதிரி தான் இந்த ரிஷிகள் இந்த மந்திரங்களையெல்லாம் சுவாமிகிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. புரியுதா? அதனால் அந்த ஞானி தான் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு கடைசியில் ஒரு 100 பக்கத்தில் ஒரு புத்தகமோ இல்லை 4-5 புத்தகங்களோ எழுதிட்டு போகிறாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உபநிஷத்தில் இருக்குது. எந்த ஞானி எது எழுதியிருக்கா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் எந்த உபநிஷத்தில் இருக்குன்னு. சொல்ல முடியும், உபநிஷத்தில் இல்லாத விஷயத்தை யாராலையும் சொல்ல முடியாது. ராமாயண மகாபாரதத்தில் இல்லாததை எந்த சினிமாவிலையும் சொல்ல முடியாது, எந்த லிட்ரேச்சர்லையும் சொல்ல முடியாது. ராமாயண மகாபாரதம் என்ன, உபநிஷத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் ராமாயண மகாபாரதம். யாருக்கு தெரியும், ஷார்ட்கட் தெரிய மாட்டேங்குது. ராமாயண மகாபாரதம் படிக்கிறதே பெரிய சேலஞ்சு. அதை விட ஷார்ட்கட் என்னது, உபநிஷத்து. உபநிஷத்து புரிகிறது பெரிய சேலஞ்ச். அதில் இருக்கிறது மகா வாக்கியம். ஆனால் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் எளிமை எளிமை எளிமையிலும் எளிமை. அதனால் பிரம்மலோகத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால், பிரம்மலோகத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்த அப்போ சொல்ல மாட்டேங்கிறாரு, இப்போ சொல்கிறார். பிரம்மலோகம் எதனால் வியாபிக்கப்பட்டது, கார்கி கேட்ட கேள்விக்கு யாஞ்சவல்யக்கரின் பதில் இல்லையா. பிரம்மலோகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஆதாரமாக இருக்கிறது யார், அந்தர்யாமி. அவர் தான் ஈஸ்வரன் இல்லையா. அந்தர்யாமியின் காரணம் யார், அந்தர்யாமிக்கு யார் ஆதாரமாக இருக்கா, இந்த கேள்வி வருது. இந்த இதில் கேள்வி கேட்குறா. என்ன சொல்கிறான்னா, அந்த சபையினரை பார்த்து நான் வந்து இப்போ யாஞ்சவழி கேட்ட 2 கேள்வி கேட்க போகிறேன், ரொம்ப டஃப்பான கேள்வியாக கேட்க போகிறேன். அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டார்னா அதுக்கு மேலே நீங்கள் அவரை யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள், ஒரு நிபந்தனையை வச்சுட்டு கேட்குறான். கார்கி மீண்டும் இங்கே தொடர்கிறாள். இறைவன் மனம் அறிவு புலன் யூகம் வாக்கு இதுக்கெல்லாம் எட்டாதவன், அவனே பிரம்மம், அவரே அக்ஷரம், அவரே அக்ஷரம் என்று பிராமணர்கள் சொல்கிறார்கள். பிராமணர்கள் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மஞானிகள். புரியுதா? பிரம்மத்தை யார் உபநிஷதே சொல்லுது, பிரம்மத்தை யார் உணர்ந்தாலும் அவர்கள் பிராமணர்கள். அவங்க பிரம்மத்தை உணர்ந்ததுனால தான் அவளது அறிவு வேலை செய்யுது. புரியுதா? மானுட நிலையிலேருந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளை விட 100 மடங்கு மேலே இருக்கிறவர்கள் தான் தேவர்கள். ஹிருதயத்திலேருந்து புருவ மத்திக்கு வரத்துக்கு இந்த 100 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, அடியேன் சொல்கிறேன். மனசங்கிற நிலையிலேருந்து புத்தன், புத்தி, புத்திஜீவி, அறிவுஜீவி, சித்து, அந்த நிலைக்கு வர்றதுக்கு 100 மடங்கு என்ன இருக்கு, அறிவு, ஆற்றல், ஆனந்தம், அன்பு, அருள் இருக்குது. எதனால் இது கிடைக்குதுன்னா, குருவாலையும் தபஸ்னாலையும் புண்ணியத்தினாலையும் கிடைக்குது. இப்போ நாமெல்லாம் எப்பயுமே எங்கே தான் இருக்கோம், மனசில் தான் இருக்கோம். மனுஷனாக தான் இருக்கோம், மனுஷனாக தான் வேலை செய்கிறோம், மனுஷனாக தான் தூங்க போகிறோம், மனுஷனாக தான் எழுந்துக்கிறோம். எப்போ நீங்கள் புருவமதிக்கு போகிறீங்க, உங்கள் வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது புருவமதிக்கு போவீங்க இல்லையா, தியானம் இல்லையா, வேத விசாரம் இல்லையா, பூஜை பரபகார்த்தம், 4 விஷயம். ஒன்று வேத விசாரம், யதார்த்தமாக சொல்கிறேன், புக்கில் இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் புக்கில் இருக்காது, இதெல்லாம் உணர்வு நிலையிலேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், புரியும். ஒன்று பூஜை பண்ணணும், இல்லை வேத விசாரம் பண்ணணும்,
இல்லை பரோபகார்த்தம் பண்ணணும், இல்லை தியானம் பண்ணணும், இல்லையா குருவுடைய சன்னதியில் இருக்கணும். இப்போ ரமணருடைய சன்னதியில் ஆடு, காக்கா, குரங்கு, பசுமாடு எல்லாத்துக்கும் சித்தி கொடுத்துருக்காரு. அது ஒருத்தர் கேட்குறாரு, அவங்களுக்கெல்லாம் எப்படி சித்தி கிடைச்சிது? அவரெல்லாம் ரமணர் தொட்டிருக்காரு, தொடுற லெவலுக்கு தொட்டிருக்காருங்கிறது பகவான் தொட்ட மாதிரி தான், பகவான் தான். அதில் ஒன்றும் நமக்கு புரியலைன்னா நமக்கு அது ஒத்துக்க மாட்டோம். அதான் உண்மை சத்தியம், விஷயம் தெரிஞ்சவனுக்கு புரியும். அவர் தொடர்றது பகவான் தொடர்றது தான். அவர் வந்து இறைநிலையில் இருக்கார், பேரறிவாக, பேரானந்தமாக, பேராற்றலாக, சர்வ வல்லமை உடையவராக இருக்கார். யாரு? ரமணர். அவர் அந்த இறைவனை பார்த்துட்டு இருக்கிற அந்த தரிசனத்தை விட்டுட்டு ஜந்துக்களை பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு முக்தி கிடைக்க போகுது, சித்தி கிடைக்க போகுதுன்னு. அதெல்லாம் என்ன தபம் பண்ணிச்சு, ஜபம் பண்ணிச்சு, எல்லாம் போன ஜென்மாவில் மானுடமாக பிறந்து முக்தி பிராரப்தம் முடிஞ்சு அடுத்த பிறவியில் விதிக்கப்பட்ட மாதிரி பிறப்பெடுத்து இப்படி தான் உனக்கு முக்தி கிடைக்கணும் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் வாங்கி பிரம்மத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் இந்த ஞானியினுடைய பார்வைப்பட்டு அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குது. அதனால் அங்கேயே சமாதி தெரியுமில்ல. முதல்ல அவங்க அம்மாவுக்கு வச்சார், அவங்க அம்மாவுக்கு வச்சார், மலையிலேருந்து கீழே இறங்கணும் நீங்கன்னு மக்கள் எல்லாரும் பிடிவாதம் பண்ணாங்க. மலை மேலே தான் உட்காந்துருந்தார், இங்கே இருந்தார், அங்கே இருந்தார். அந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன் அப்புறமா, கொஞ்சம் இன்டீரியர் விஷயங்கள் சும்மா கதையாக சொல்லாமல் சொல்கிறேன், அது சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாமே சத்தியங்க, எல்லாம் சயின்ஸு சொன்னாதாங்க நம்ம ஒத்துக்குவோம். ஏன்னா அவன் ஏப்பு இப்போ தயார் பண்ணி போடுவான், உன்னுடைய கர்மா எவ்வளவு இருக்குன்னு எழுதி கொடுப்பான், அதை ஒத்துக்கும். பணம் கட்ட சொன்னால் ஒரு $1,000 கட்டுனா உடனே நமஸ்காரம் பண்ணி கட்டிட்டு வருவான். இதுதான் இதுதான் உன் கர்மான ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பான். என்னது $1,000 ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்குறிய, ஞானம் பார்ப்போ அப்படின்னு அவன் சொல்கிறான், வாங்கிட்டு வரான். வந்துடுச்சு கம்ப்யூட்டர் ஜாதகம் இல்லை, ஜாதகத்தில் கூட தெரியாத விஷயம்லாம் இதில் தெரியுது. படமாக போட்டு காமிச்சிடான் சார், படமாக உன் கர்மா எவ்வளோது இருக்குது, எவ்வளோ நீ இறக்கணும் கழிக்கணும் எல்லாம். ஒரு நல்ல ஹைலி குவாலிஃபைடு டாக்டர் பேசிட்டார், யுஎஸில் போய் எம்பிபிஎஸ் பண்ணவர், இங்கே எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஓவர் கோர்சஸ்லாம் பண்ணியிருக்காரு. சரி, இப்போது இந்த கார்கி ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன், அதனால் யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட முடிய போகுது. அந்த கேள்வி என்ன? அத வச்சக்னவி. அதனால் குரு சாநித்தியம் முக்கியம். குரு சாநித்தியம் இருந்ததுன்னா உன்னுடைய மனம் மேலே ஏறி நிற்கும், குரு மத்தியில் நிற்கும். அங்கேருந்து கீழே பார்க்கும், அங்கேருந்து மேலே பார்க்கும். மேலே பார்க்குறது அண்ணாமலையார, மேலே இருக்கக்கூடிய சுடரை, உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சிவதலத்தில். கீழே பார்க்குறீங்கன்னா ஹிருதயத்தை, பூமியை, மானுடத்தை. இப்போ நீ யார்? நீ தான் சித்து. அதுதான் தத்துவமசின்னு சொல்கிறது. அது எப்போ புரியும்? ஹிருதயத்தில் இருந்தால் புரியாது, உருவமத்திக்கு போனால் தான் புரியும். அதனால தான் இந்த அறிவு நிலைகளை 100 மடங்கு மேலே இருக்கிறதுனால அவங்க டாப் 10 இருக்காங்க. யார்? பிரம்மத்தை அறிந்தவர்கள். அவங்கள தான் பிராமணர்கள்னு வேதம் சொல்லுது. அங்கே ஜாதியை சொல்லலை, பிரம்மத்தை அறிந்தவர்கள்ங்கிற வார்த்தை தான் முக்கியத்துவம் கொடுக்குது. தபஸ் பண்ணவங்க அறிஞ்சிருக்காங்க, அடைஞ்சிருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. தபஸ் செய்யாதவங்க எப்படி? நோற்பார் சிலர் நேற்று சொன்ன திருக்குறள், தபஸே தவம்னு. தவமே பிடிக்க மாட்டுதே யாருக்குமே. படிப்பு ஒரு தவம், அந்த தவமாக செய்கிறாங்களே, டைம் பாஸுக்கு பண்ணால் அது எங்கே விளங்கும்? ஆர்ட்ஸ் தான் கிடைக்கும், எங்கே வேலை கிடைக்கும்? இந்த இன்னைக்கு தான் வந்து அனுப்பிச்சிருந்தான் போல இருக்கு, வி சர்ச் த கோல்டு. We search, என்ன அது? We search of gold, we lost that diamond. We search of gold, we lost that diamond. அதுக்கு மேலே கூட போடலாம், அதுக்கு கோல்டுக்கு மேலே இந்த மெய்ஞானம் ரொம்ப சிம்பாலிக்காக போட்டாங்க. ரொம்ப அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நினச்ச சிறப்பு. இதுக்கு என்ன பண்ணது? படிக்கிறது அப்போதுங்க எல்லாம்.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. அனுப்பிச்சாங்க வீட்டில், வீட்டில் தூங்கிட்டே இருந்தேன், அங்கே போய் தூங்குன்னு அனுப்பிச்சாங்க. ஒரே தொல்லை தாங்க முடியல. சரிப்போ அதுக்கு இது மோரக்கட்டைக்கு இதுக்கு ஒரு பைக்கு வர, ஸ்கூட்டி வாங்கிக்கொடு, இதை வாங்கிக்கொடு, பெப்பு வாங்கிக்கொடு. யாருக்கு? நீ படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கி போகணும். அப்பா அம்மாவை அழைச்சிட்டு போறியோ இல்லையோ, விட்டுட்டு போறியோ இல்லையோ, என்ன பண்ணணும்? பொதுவாக சொல்கிறேன், இப்போ எதுக்கு எல்லாம் படிக்க போகுது எல்லாம்? அங்கே போய் என்ன கற்றுக்குதுங்க? என்ன சொல்கிறது? அதுங்களுக்கெல்லாம் படிக்கிறது இருக்குல்ல, 5% இருக்குது. எல்லோரையும் சொல்லலை, 95 5% அறிவு உள்ளது. அது அங்கேயே கேம்பஸ் செலக்ட் ஆகும், ஜாபு இதாகிடும், ஒரு 1,50,000, 1,50,000, 2,00,000 சம்பளம் வாங்கும், நல்லாயிருக்கும். பாக்கி கதையெல்லாம் என்ன கதை தெரியுமில, அப்படியே சுற்றின்னு இருக்கும். போய் எதாவது ஹோட்டலில் வேலை செய்யும், அப்புறம் எங்கேயாவது டெக்ஸ்டைலில் போய் துணி மடிச்சுக்கிட்டு கிடக்கும். இந்த மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டோரில் போய் க்யூவில் நிற்க வழி நடத்தும். இப்படி போங்க, அப்படி போங்க, கேன்டீன்லையே பிளேட்டு கழுவும். இதாக தேவை, இதுக்காக காலேஜுக்கு ஒன்று அனுப்பிச்சாங்க. பாவம், படிக்கணும்னா படிக்க வேணாமா? அங்கே உட்காந்து 6 மணி நேரம் காலேஜுனா 8 மணி நேரம் படிக்கணும்ப்பா, நீனு வீட்டில் 4 மணி நேரம் படிக்கணும்ப்பா. படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ பா இவங்களுக்கெல்லாம் கொள்கையும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. தங்கால தானின்னா கொள்கை வரும், லட்சியம் வரும், ஒரு ப்ரைடு வரும், சாதிக்கணுங்கிற வெறி வரும். எல்லா சௌகரியமும் கொடுத்தா என்ன பண்ணுறது? என்ன பண்ணோம்? இங்கே 12 மணி வரைக்கும் டிவியை பார்த்துட்டு அங்கே போய் தூங்கும். என்ன பண்ணும்? அதான் பண்ணும், அதான் நடக்கும். ரிசர்வேஷன் இருக்கா? ஏதாவது ஒரு கரெக்டாக ரிசர்வ்டு லைஃப் இருக்கா அதுக்கு? இத்தனை மணிக்கு ஏந்துக்கணும், இத்தனை மணிக்கு போடுங்க, விலங்குறதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் நல்லா அதுங்களுக்குலாம் சொல்லியே தர வேணாம், கரெக்டாக பிளான் போடும். 3 வருஷத்துக்குள்ளே அடுத்த கோர்ஸுக்கு என்ன படிக்கணும், அதுக்கு அடுத்த கோர்ஸ் என்ன படிக்கணும்னு அடுத்த 5 வருஷத்தை கால்குலேட் பண்ணும். இதுங்க போகிறதெல்லாம் எங்கே போகுதுங்க? வேடிக்கை பார்க்க தான் போகுதுங்க. பஸ்ஸில் போகிறதும் வரதும், ட்ரெயினில் போகிறதும் வரதும், என்ன சொல்கிறது? இருக்கா இல்லையா? அத்தக வச்சக்னவி உவாச்ச, வச்சக்னவியுடைய ரிஷியினுடைய பொண்ணு யாரு? கார்கி. பிராமணா பிராமணா பகவந்தோ பிராமணாக பகவந்தோ ஹந்தா அகம் இமம் தௌ பிரஸ்ன. சான்றோர்களே, பிராமணங்கிருந்த வார்த்தை சான்றோர்களே, சான்றோர்களே, பகவந்த மரியாதைக்குரியவர்களே, ஹந்தா நல்லது, அகம் நான், இமம் இந்த, தௌ ரெண்டு பிரஷ்னோ கோ கேள்விகளை கேட்கப் போகிறேன், பிரக்ஷாமி ரெண்டு கேள்விகளை கேட்கப் போகிறேன், கேட்கப் போகிறேன். தௌ மே வக்ஷியா வக்ஷேதி, அதுக்கு அவர் பதில் தருவாரனா என்றால், சேத்து எனில், தோ இரண்டுக்கும் பதில் தருவார் என்றால், பை ஜாத்து யுஷ் யுஷ்மா இமம் கஷ்டித், உங்களுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கள, நீங்கள் உங்களுக்குள்ள யாரும் கஷ்டித்து யாரும் பிரம்ம உத்தியம் ஜேத்ததி, இறைவனை பற்றி அவர்கிட்ட கேட்டு கேள்வி கேட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஜேத்ததி, இப்போ நான் கேட்க போகிற கேள்வி, ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தா கேட்பேன். அந்த கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பிரம்மத்தை பற்றி கேட்குற கேள்வி ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த கேள்வியும் அவர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பிரம்ம உத்தியம் ஜேத்ததி. உடனே என்ன சொன்னேன், புச்ச கார்கி இது சான்றோர்கள் சபையினர் என்ன பண்ணிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. கார்கி நிபந்தனையுடன் 2 கேள்விகள் கேட்க சபையினரிடம் அனுமதி கேட்டு பதில் கிடைத்து விட்டால் இனி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று நிபந்தனை விதி. அதான் சாரம். இப்போ என்ன கேட்க போகிறா? சா ஹோ வாச்ச, அவள் கேட்டாள், எது ஊர்வ யாஞ்சவல்யக்கியக துவ, அதாவது எது துவ, துவ என்ன சொர்க்கம், ஸ்வர்க்கத்துக்கு மேலே, திவக ஊர்வக எது ஸ்வர்க்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய
உலகங்கள் எது வாக்கு பிருத்திவியாயாகா, எது பூமிக்கு அவாக்கு, கீழே இருக்கக்கூடிய உலகங்கள், பூமிக்கு கீழே பாதாள லோகம், ஸ்வர்க்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லோகங்கள், பிரம்மலோகங்கள் வர, எது அந்தரா, எல்லா உலகங்களும் கேட்டிருக்கலாம். இப்போ பூமிக்கு கீழே ஸ்வர்க்கத்துக்கு மேலே, அப்புறம் பூமிக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் நடுவில் அந்த மூணு வார்த்தையை போடுறா. எது அந்தரா தியா பிருத்திவி, தியவ் தியவ்னா ஸ்வர்க்கம், பிருத்திவினா பூமி, பூமிக்கும் இதுக்கும் அந்தரா இடையில இருக்கக்கூடிய லோகங்கள். ஐசு இந்த பக்கம்காரு தாவா பிருத்திவி, இந்த ஸ்வர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட லோகங்கள் இமே, எது பூத்தம், அந்த இடையில பூத்தம், பூத்தம்னா இருந்தது, பாஸ்ட் டென்ஸ், பூத்த கால்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், பூத்த கால், வர்த்தமான கால், பவிஷ்யத் கால்னு மூணு காலத்தை சொல்லுவாங்க. அது சப்டிவிஷன்லாம் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சொல்லுவாங்க. பூத்தம் அப்படின்னா முடிஞ்சு போனது, பாஸ்ட் டென்ஸு. அப்போ இருந்தவை, இதுக்கு இடையில இருந்தவை, பவச்ச இப்போ இருப்பவை, பவிஷ்யத்து இனிமேல் வரப்போகிறவை, ஃபியூச்சர், இந்த மூணும், ரெண்டு லோகத்துக்கு இடையில மூணும், மூணும் கஷ்மீன் எதனால் ஓத்தம் ச புரோத்தம் நிரம்பி இருக்கிறது, வியாபிக்கப்பட்டிருக்கு, ஊடுருவி இருக்கிறது, இந்த இந்த இத்தனை லோகத்துக்கு இடையில் எது இருந்தது, இப்போ இருக்கிறது, இனி வரப்போகிறது, எதனால் நிரம்பி இருக்கிறது, வியாபிக்கப்பட்டிருக்கு, இதற்கெல்லாம் இந்த இத்தனை லோகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் யார் ஆதாரம்னு அர்த்தம், யார் சூத்திரம், சூத்திரம்னா ஆதாரம் இல்லையா, அது ஹிரண்ய கர்ப்பன்னு போன கஷ்டிலே சொல்லியாச்சு, போன மந்திரத்திலே சொல்லியாச்சு, அதை கேட்குறா. புரியுதா, எந்தெந்த லோகம் பூமிக்கு கீழே, ஸ்வர்க்கத்துக்கு மேலே, அப்புறம் பூமிக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் இடையில, கேள்வியாக சுத்தல் பயமுறுத்தி குழப்பி கேட்குறா. அதுக்கு பதில் சொல்கிறார், யார் பதில் சொல்கிறா, யாஜ்ஞவல்லிக்கர் பதில் சொல்கிறார், ச ஹோ வாச்ச, சா ஆன பெண், ச அப்படின்னா சக அப்படின்னா ஆண், சா அப்படின்னா பெண், அவள் அப்படின்னு அர்த்தம். அவர் கூறினார், ச ஹோ வாச்ச, இந்த ஊர்வ ஊர்தவ கார்கி திவ, திவத்துக்கு மேலே, திவனா அதான் ஸ்வர்க்கத்துக்கு மேலே, அப்போ எது வாக்கு பிருத்திவியாயாக, பிருத்திவிக்கு பூமிக்கு கீழே, எது அந்தரா துவா பிருத்திவி, ஸ்வர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவில், இமே எது பூத்தம், எது பூத்தம் இருந்தது, இருந்தவை, பவச்ச இப்போ இருப்பவை, பவிஷ்யத் வரப்போகிறவை, இனி வரப்போகிறவை, இருக்க போவை, போவ போபவை, இருக்க போபவை, அதுக்குள்ள ஓத்தம் ச புரோத்தம், ததோத்தம் ச புரோத்தம், அதுக்குள்ள நிரம்பி இருக்கிறது, வியாபிக்கப்பட்டிருக்கிறது, பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று மக்கள் எல்லாம் சொல்லக்கூடியது எது என்றால், ஆகாஷோ, ஆகாஷோ பிரம்மம் சொன்னோம் இல்லையா, ஆகாஷ சரீரம் பிரம்மம்னு நம்ம வேல் பூஜையில் வருஷ கணக்கில் அந்த ஆகாஷம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல, ஆகாஷம் பெருசாக வந்துக்கிட்டே இருந்தது, பஞ்சகலை ஏற்றும் போது வந்துக்கிட்டே இருந்து, நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல, எனக்கே ஒரு நாள் எதுக்கு ஆகாயம் வருதுன்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே தோணுச்சு, அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அதுக்கு பதில் கொடுக்குறார் சுவாமிநாத சுவாமி, ஆகாசம் சரீரம் பிரம்மம், அப்புறம் ஒரு உபநிஷத்தில் ஆகாசமே பிரம்மம்னு, அப்போ என்ன அது பிரம்மம் அந்த பூஜைக்கே வருது, இதை விட வேல் பூஜை மகத்துவம் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, இப்போ இது யாருக்கும் தெரியாதுன்றீங்களா, யாருக்கும் தெரியாதுன்றீங்களா, பிரம்மா வந்து போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாதுன்றீங்களா, மக்களுக்கு 750 பேர் இருக்காங்களா குரூப்பில், ஏன் அதை அனுபவிக்க முடியல, ஏன் உள்ளே போகல,
அறிவுக்கு போல, அறிவு கண்ணு திறக்கப்படலை. ரேஷன் கடையில் 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது. பொங்கல் பை கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது. தீபாவளிக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது. பிரம்மோஷம் நடக்குது, என்ன விசேஷம்னு கேட்குறான் வந்து. அப்போ ஆனால் என்ன பண்ணுறது, நேரம் இல்லை அவருக்கு. கேட்குறாங்க, பிரத்யட்சமாக கேட்குறான், என்ன விசேஷமாக இருக்குது, என்ன கூட்டமாக இருக்குது நீ. அது எங்கிட்ட என்னை பார்த்து ஏன் கேட்குறான்னு தெரியல. அவன் யாரையாவது போய் கேட்க வேண்டியதானே, என்னத்தை சொல்கிறது. ஞானசூன்யம், என்ன மனசில் சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமில்ல. மனசை பணம் வேணும் அவனுக்கு, பணம் பணம் பணம். எதுக்குப்பா, போகம் போகம் போகம். இப்படிதான் நீ மனுஷனாக தானேப்பா இருப்ப, பரவாயில்ல போகம்தான் முக்கியம். அப்போ நான் மிருகமாக ஆயிடுவப்பா, பரவாயில்ல இன்பம் கிடைக்குமா, எவ்வளோ ஒன்று லிமிட்டாக தான் கிடைக்குமா, சின்னதா பெருசா சைஸெல்லாம் கேட்குறான், அளவுலாம் கேட்குறான், அவனே அளவுலாம் சொல்கிறான், சொன்னால் நல்லா இருக்காது, டபுள் மீனிங் ஆகிரும் அப்புறமா. போதை அதிகமாக இருக்கணும் அவனுக்கு, எப்போ பார்த்தாலும் போதையில் இருக்கு. ஏன்னா அவர் பெரிய ஐன்ஸ்டீன் பாருங்கள். இந்த எம்சி ஸ்கொயர் யார் கண்டுபிடிச்சது, ஒய் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், அவர் தானே. ரிலேட்டிவிட்டி தியரி அவர் தானே. அதெல்லாம் என்னன்னு கேட்டு பாருங்க, அதெல்லாம் என்னன்னு கேட்டு பாருங்களேன். அப்படியா, இப்போ இந்த ஆகாச சரீரம் பிரம்மங்கிற பெரிய வார்த்தைங்க எனக்கு வருத்தமாக இருக்குது. இதை இப்படி சொல்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பிரம்மம் வருதுங்கிறதுக்கு ஆதாரமாக வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி. அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ஞானம் வரல பாருங்கள், அறிவு வரல பாருங்கள், என்ன கொடுமை இது. ஏங்க செஞ்சு காமிக்கிறாருங்க சுவாமி. உபநிஷத்து படித்ததுனால நமக்கு அது தெரிஞ்சிச்சு, இல்லைனா தெரியுமா, யார்ட்டையாவது பண்ணி போய் காமிங்க, ஏதாவது ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம் சொல்லியிருப்பான். ஃபோட்டோவில் ஏதாவது நீங்கள் இது ஏதாவது மிக்சிங் பண்ணிடுறீங்களா, அமெரிக்காவிலேருந்து ஏதாவது கேமரா வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு கேட்பான். நம்மளுடைய எதிர எல்லாத்துலேயும் லாஜிக் இருக்கா, பூஜையில் லாஜிக்கே கிடையாது, ஒரே மேஜிக் தான். புரியுதா, இப்போ நம்மளை எங்கே வச்சுருக்கான்னு நமக்கே இன்னும் தெரியல, நமக்கே இன்னும் அந்த அளவுக்குலாம் அந்த பூஜையும் பற்றியும் தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. அம்மா டெய்லி நித்திய கர்மாவாக நம்ம வாழ்க்கையினுடைய அங்கமாக கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கோம், சொல்கிறாரு செய்வோம், அவ்வளோதான். நல்லது நடக்கும் நம்பிக்கை பூரணமாக இருக்கா இல்லையா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 60%? 100%? எனக்கு 1000%? அதான் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் பூஜை எனக்கு 1000 கோடி என்னுடைய அக்கௌண்ட்டில் விழுற மாதிரி இருக்குங்க, சத்தியம். இந்த ஆடியோ 850 ஆடியோவை 1000 ஜென்மம் எடுத்தால் தான் கேட்க முடியுங்க, ஆனால் எழுதித்தரேன். இப்போ நீங்கள் கேட்டிருக்க இந்த 1000 ஆடியோவை ஒருத்தவன் கேட்கணும்னா அவன் 1000 ஜென்மம் எடுக்கணும், அது வரைக்கும் அவன் கேட்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா, வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 3 மாதமாக ட்ரை பண்ணி ஒருத்தனை தேக்க முடில, உண்டா இல்லையா? ஏன் பிரம்மானந்தத்தை அவன் சுவைக்கலை. எப்போ பார்த்தாலும் அந்த கீழ்த்தரமான ஆனந்தத்திலேயே, அல்பமான ஆனந்தத்திலேயே மூழ்கி கிடக்கிறான். அதான் மனுஷன்னு பேர். இன்னும் மனுஷனாக கூட இல்லை, இருதயத்தில் கூட இல்லை, கீழே தான் இருக்கான். எங்கே இருக்கான், போகம் சாப்பாடு தூக்கம் போகம் அதில் தான் இருக்கான் அவன். ஆடு மாடுகளுக்கு அது போதும், ஆடு மாடுகளுக்கு தெரியுமா நம்ம ஆடு மாடாக இருக்கோன்னு, நம்ம பூஜை பண்ணாமல் இருக்கோம், நம்ம வேத விசாரம் பண்ணாமல் இருக்கோம், நம்ம தியானம் பண்ணாமல் இருக்கோம். இவனெல்லாம் பண்ணுறானேப்பா, இவனுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்கானே முருகா, எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுக்கூடாதான்னு. ஒரு பசுமாடு வருது தெரியுமா டெய்லி, வந்து நேராக முருகனை பார்க்கும், ஃபோட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் அந்த இலையெல்லாம் சாப்பிடுது, வருதா இல்லையா? மனுஷன் அதெல்லாம் அடுத்த ஜென்மா கன்ஃபார்மு, கன்ஃபார்மு. சுவாமியாக குருவாக போய் செட்டு கொடுப்பார். இப்போ தெரியுதா ரமணர் ஆசிரமத்தில் எத்தனை சமாதி இருக்குன்னு சொன்னல, கீழே இறக்கி விட்டாங்க அவரை, கட்டாயப்படுத்தி கீழே அவர் மேலே இருக்கிறார் சித்தி ஆனதுக்கு அப்புறம். அவருக்கு இங்கே வந்ததுலேருந்து கூட்டம் தான், எங்கே மதுரையிலேருந்து இங்கே வந்ததுலேருந்து அவர் குகையில் உட்காந்தாலும் சரி, கல்லில் உட்காந்தாலும் சரி, மண்ணில் உட்காந்தாலும் சரி, நிறைய பேர் அவரை வீடு காய்ச்சின்னு போய் தான் வீட்டில் வச்சுக்கணும்னு இடம் கொடுத்துருக்காங்க. அவர் தங்கள் ஆத்மா அசங்ககன்னு ஒவ்வொரு இடமா கிளம்பிட்டுருக்காரு.
சஹோ வாச்ச எது ஊர்வ கார்கி திவ ஸ்வர்கத்துக்கு மேலே பிருத்திவியாக அத்வா அவாக் பூமிக்கு கீழே எது அந்தரா எங்கள் நடுவில் எதுக்கு நடுவில் ஸ்வர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவில் பூத்தம் இருப்பவை பவச்ச இருந்தவை இருப்பவை பவிஷ்யத் இருக்க போவது என்று சொல்லக்கூடியதுக்கு ஆதாரமாக இருப்பவர் ஆகாசம். ஆகாசம்னா ஈஸ்வரன் அர்த்தம். அப்போ நம்ம வேல் பூஜைக்கு டெய்லி ஈஸ்வரன் வந்து போகிறார். போதுமா? உலகத்தினுடைய முதல் கடவுள், உலகத்தினுடைய முதல் கடவுள் ஈஸ்வரன். பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன் பரமேஸ்வரன் டெய்லி வந்து போகிறார். ம், போதுமா? இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும்? இந்த உபநிஷத்தும் அந்த அந்த வேல் பூஜையும் ஃபோட்டோ போட வேண்டியதான். நீ அதில் ஒன்று போடு. அந்த நல்லா நல்லா நிறைய ஃபோட்டோ இருக்குது, 100 ஃபோட்டோக்கு மேலே இருக்குது. நல்லா தெளிவாக பிரம்மா அந்த ஆகாயம் தெரியுமில்ல, அந்த பஞ்சகால தூக்கும் போது ஆகாயம் வருதுல, அதை போடு ஒரு ஃபோட்டோவை. ஆகாஷ சரீரம் பிரம்மன் போடு, கீழே ப்ராக்கெட்டில் போடு. ஆகாஷம் பிரம்மன் போடு, ஆகாஷ சரீரம் பிரம்மன் இல்லை. இப்போ என்ன தெரியுமில்ல ஆச்சரியம், இந்த இடத்துல ஒரு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சிவவெளின்னு வள்ளலார் சொன்னார் இல்லையா, பாம்பன் சுவாமிகளும் மூணு வெளி சொன்னார்ல, சிவ வெளி ஒளி, ஞான வெளி ஒளி, பிரணவ வெளி ஒளி. சிவ வெளி ஒளின்னு பொதுவாக இருக்கிற எல்லாமே நம்ம எல்லாம் அவருக்குள்ளே இருக்கோம், நாம் எல்லாரும் அவருக்குள்ளே இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும், எளிமையான விஷயம். நாம் எல்லாம் அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இருக்கோம், அதான் விஸ்வரூபம். புரியுதா? விஸ்வரூபம் பார்க்காதவங்க இந்த பெரிய வட்டத்தை பார்த்துங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு அணுவாக இருக்கீங்க. ஒன்று, நமக்குள்ளே அவர் இருக்கார் அணுவா. அவர் பெரியவராக இருக்கும்போது, அவர் பெரியவாமா பெரியவராக இருக்கும்போது இந்த அண்டங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அணு மாதிரி தெரியுமா? அவர் சிறியவராக இருக்கும்போது இந்த அணுக்கள் எல்லாம் அண்டமாக தெரியுமா? ஒருத்தர் எழுதியிருக்காருங்க, சுவாமி பெரியவராக இருக்கும்போது அண்டங்கள் இருக்குது. அண்டம்னா என்னது? எவ்வளோ பெருசு? கேலக்சி. அண்டங்கிறது கேலக்சி. எவ்வளோ பெருசு? ஒரு பூமி மாதிரி 9 பூமி 9 கிரகங்கள் ஒரு சூரியனை சுற்றி வருது, ஒரு ஃபேமிலி. அது ஒரு அண்டம். அவர் பெரியவராக இருக்கும்போது அண்டங்கள் எல்லாம் அணுக்களாக தெரியுதான். அவர் சிறியவராக இருக்கும்போது அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக தெரியுதான். என்ன ஆச்சரியம்! புரியுதா? அர்த்தம் புரியுதா? நம்ம பெரிய வட்டத்துக்குள்ள சிவவெளி ஒளியில் 10/11 நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு உன்னை நெருங்கணும், உன்னை அடையணும், ஆனந்தத்தை அடையணும்னியா? நீ எல்லாம் அந்த ஞான வெளிக்குள்ளே போங்க, ஞான வெளிக்குள்ளே, ஞான வெளி ஒளிக்குள்ளே சக்தி தளத்துக்கு போங்கன்னு குரு டைவெர்ட் பண்ணுறாரா, அழிச்சின்னு போகிறாரா? அதுதான் புருவமதி. மூணே விஷயந்தான், மொத்த பாடி, அதில் புருவமதி, அதில் உச்சந்தலை. அந்த மூணாவது, இந்த அறிவு நிலைக்கு வந்தவன், அருள் நிலையில் இருக்கிறவன் ஆனந்த நிலைக்கு போகணும் இல்லையா, அதுதான் முருகன், அதுதான் சிவதளம். அது புரியுதா? இப்போ எல்லாமே எது நிர்ணயிக்குதுன்னா ஸ்பேஸ் தான் நிர்ணயிக்குது. இடம் தானே பெரிய வெளி சின்ன வெளி, அதுக்குள்ளே சின்ன வெளிங்கிறது எல்லாமே ஸ்பேஸ் தானே. ஒரு பெரிய வெளிக்குள்ளே தான் எல்லா வெளியும் இருக்குது. அது புரியுதா? 222 புவனங்களும், புவனங்கள்ங்கிறது என்ன தெரியுமா? கேலக்சியெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குரூப் இருக்கும், அதில் ஆயிரக்கணக்கான கேலக்சி இருக்கும், அது வந்து ஒரு புவனம். கணக்கு போட்டால் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். சும்மா லைட்டாக சொல்கிறேன், லைட்டாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக எளிமைப்படுத்தி சொல்கிறேன். அந்த சம்ஸ்கிருத வாங்க, அந்த சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தாமல் சொல்கிறேன். புரியுதா? இப்போ எது ஆதாரமாக இருக்குன்னா, ஆமாம், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நாம் இருக்கோம். சொல்கிறது கரெக்டாக வருது, ஆகாசம்னு சொல்கிறது. புரியுதா? ஆகாசம்ங்கிறது என்ன? பிரம்மத்தினுடைய சரீரம். ஆகாசமே பிரம்மம் இது சொல்லிட்டாரு. ஹிரண்ய கர்ப்பத்துக்கு ஆதாரமாக இருக்கிறவர் ஈஸ்வரன், ஆகாசம் சொல்லிட்டார். கார்கி பூமிக்கு கீழ் சொர்க்கத்திற்கு மேல் இரண்டுக்கும் இடையில் இருப்பவர்களில்
வியாத்திருப்பது வியாபித்திருப்பது ஆகாயம் என்ற ஈஸ்வரன் என்றார். போதுமா? அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வியை நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப உங்களை திணிக்கக்கூடாது. திருமந்திரம் பார்க்கலாம். தத்துவமசியில் 13வது பாட்டு கிட்டத்தட்ட, ஆஹா, 1786 இன்றைக்கி பார்க்க போகிறது 1787. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? 18 18ஆ? ரொம்ப சந்தோஷம். 1787வது பாட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 86வது பாட்டு பார்க்க போகிறோம். அறிவு அறியாமை இரண்டும் அகற்றி செறிவாய் எங்கும் நிற்கும் சிவனை பிரிவறியாத பிரான் என்று பேணார். குறி அறியாதவர் கொல்ல அறியாமே. அறிவு அறிவு அறியாமை. அறிவுன்னு என்னது? ஜகத்தை பற்றிய அறிவு இருக்குது. இப்போ சொன்ன காலேஜுக்கு போகிறது படிக்க போகுதுன்னு, படிக்க போகிறது எப்படி தெரியுமா போகும்? படிப்பில் ஒன்றுமே கவனம் செலுத்தும். தெரியல, படிக்கிறவங்க இங்கே பார்ட் டைமாக படிக்கிறவங்க கதையை கேட்டு பாருங்கன்னா ரொம்ப ட்ராஜடியாக இருக்குங்க. அவன் தாங்க படிக்கிறவன், படிக்கணும் படிக்கணும் ஆசைப்படுவான். அவனுக்கு படிக்கிறதுக்கு நேரத்தை எல்லாத்தையும் வேலை வாங்கிடும். அவனுடைய எனர்ஜியெல்லாம் அது உறிஞ்சிடும். அவன் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், ஏதாவது ஒரு நிலையை பிடிச்சிட்டு எப்படியாவது மேலே ஏறணும்னு நினைக்கிறான் பாருங்க. பார்ட் டைம் அப்போ பெரிய ட்ராஜடி அது. படிக்கிற வயசில் படிக்காமல் விட்டான்ல, அதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் அது. ஃபுல் டைமும் அவனுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து, ட்ரெஸ்ஸு கொடுத்து, போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்து, எல்லா சௌகரியமும் கொடுத்து படிக்க சொன்னால் அதை மட்டும் விட்டு விட்டு பாக்கியெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். அவன் கதியெல்லாம் பின்னாடி அவருக்கு விழிப்பு நிலையெல்லாம் வரும். லேட்டாக கண் கட்ட பிற்பாடு சூரிய உதயம் வரும் சில பேருக்கு. நான் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே பண்ண ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் கிழிக்க முடியாது. நினச்சிக்க வேண்டிய பெரிய ட்ராஜடி அது. அதனால் படிப்புக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் திரும்ப வேலையில் தான் இருக்கணும். வேலையில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்போ படிக்கும் போது படிக்கணும், அதான் பருவத்தை பயிர் செய்யணும். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செஞ்சால் குளிச்சுட்டு சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு குடிக்கிறது இருக்கா இல்லையா? இந்த பேரண்ட் ஏதாவது சொல்லித்தரான்றீங்களா? குழந்தை கோச்சுக்குமா? என்ன கோச்சுக்கிட்டா என்னப்போ? அது நல்லா இருக்க வேண்டாமா? அது நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருந்தாலும் இல்லாட்டினாலும் அது அது காலில் நிற்க வேண்டாமா? நான் சொல்லிட்டேன், அது கேட்கல. எப்படி என்ன நீ சொன்ன? அப்படியே விட்டுருவியா? நீங்கள் கேட்டால் தான் உங்கள் குழந்தைங்க உங்களை கேட்கும். இப்போ நீங்கள் கேட்கலன்னா உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு நேராக அகிம்சா இருக்கும். பாடம் நடத்துவார்ல, இயற்கை இருக்குல்ல இறைவன், அங்கே தான் இறைவன் வந்து நிற்பார். அப்போ புரியும். எதை சொல்லு, எல்லாம் மாற்றி மாற்றி செய்யுது, சிஸ்டமே இல்லை. படிக்கிற பிள்ளைங்க தான் இப்படி பண்ணுதுங்க. படிக்காதவன் கரெக்டாக காலையில் சாப்பிட்டானா, குளித்தானா, சாப்பிட்டானா, சாப்பாடு டப்பா தூக்குனானா, எங்கேயோ போகிறான். காடு மலை மேடு பள்ளம் ஏறி இறங்கி எவன்ட்டே திட்டு வாங்கிட்டு, அடி வாங்கி, உதை வாங்கி, 30 நாள் வேலை பார்த்து 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்க மாட்டான் தெரியுமில்ல. சரி 10ஆம் தேதி கொடுப்பான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அங்கே எங்கே சில்லறையாக கடன் வாங்கிடுவான். 10ஆம் தேதி அன்றைக்கி ஓனர் ஊருக்கு போயிடுவார், அவருக்கு செக்கு வராது. என்னென்ன நொண்டிச்சாக்கு இருக்கோ எல்லாம் அன்னைக்கு 10ஆம் தேதி தான் பண்ணுவார். இந்த கதியெல்லாம் அவன் வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாள். அதுதான் அறிவு, ஜகத்தை பற்றிய அறிவுக்கு இதுதான் கதி. சப்ஜெக்டில் அறிவு இருந்ததுன்னா என்ன பண்ணான்? நான் சொன்னேன்னே அன்றைக்கி, ஐஏஎஸ் ஒருத்தர் இப்போ நம்பர் 1 சீஃப் செக்ரட்டரியாக இருக்காருன்னு. டேலண்ட்டு கரெக்டாக வாய்ப்பு கொடுக்குங்க, இயற்கை வாய்ப்பு கொடுக்கும். மேலே வா, உன்னுடைய அறிவு அங்கே வச்சுட்டு அங்கேயே இருக்காத. அறிவில் நின்றியா கேம்பஸ் இன்டர்வியூ நீ செலக்ட் ஆகிடுவேன். படிக்கிற காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிடுவேன், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆகிடுவேன், சொல்ல முடியாது பிரின்சிபலாக ஆகிடுவேன். யோகிதை இருக்கு, யார் முயற்சி பண்ணுறாங்கிற? எங்கேயோ தேடிட்டு போவான். அதே ப்ரொஃபஸர் வேலைக்கு வேறு எங்கேயோ தேடிட்டு போவான். உட்காந்த இடத்துல முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் 1000 இருக்குங்க. ஒன்று நீ சாதிச்சிட அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கியா? ஒன்றுமே சாதிக்கல, அதுக்கு முன்னாடியே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
ஒன்று சாதிச்சுட்டு எல்லாம் பண்ணிக்க, எல்லாத்துக்கும் பருவத்து பருவத்தை பயிர் செய்யிட்டு எல்லாத்துக்கும் காலம் வச்சுருக்கான், வயசு வச்சுருக்கான், டுரேஷன் இருக்கு. படிக்கிற வயசில் படிப்பா, வேலைக்கு போகிற வயசில் வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணுற வயசில் கல்யாணம் பண்ணிக்கோ, மற்ற விஷயங்கள் வீடு கட்டுறப்ப வீடு கட்டிக்கோ. எந்த ஒன்றை முதல்ல செய்யணும், எது ஃபஸ்ட்டு, எதில் நின்னால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குமோ அதை முதல்ல செஞ்சு பிடிக்கணும். வாழ்க்கையும் வயசையும் விட்டுவிட்டு அப்புறமா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ப்ளஸ் டூவில் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னு சொன்னால் அடுத்தாப்புல அவன் செட்டில் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். டிகிரியில் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா அப்புறம் 15 வருஷம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. எங்கேயோ சுற்றின்னு நடப்பான், விரக்தி ஆகாயத்தை பார்ப்பார். பொழுது அன்றைக்கி கேன்டீனில் உட்காந்துருப்பார், காலேஜ் படிக்கும்போது வரவங்க போகிறவங்களாம் கிண்டல் பண்ணுவார், பார்க்குறோம்ல எல்லாத்தையும். அறிவு, ஜகத்தை பற்றிய அறிவு, பிரம்மத்தை பற்றிய அறியாமை. அறிவு அறியாமைங்கிறது என்ன தெரியுமா, அறிவு ஜகத்தை பற்றிய அறிவு இருக்கு, பிரம்மத்தை பற்றிய அறிவு இல்லை, சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. அறியாமை பிரம்மத்தை பற்றிய அறிவு அறியாமை, இரண்டும் அகற்றி ரெண்டுத்தையும் நீக்கு. செறி வரிவாய் எங்கும் நிற்கும் சிவனை, செறிவாக நிற்குது, செழிப்பாக செரிஷாக நிற்குது இறைவன், எங்கும் நிற்குது சிவனை. பிரிவறிவாத பிரான், ஒன்றுக்கு ஒன்றை விட்டு ஒரு செகண்ட் கூட அவர் விலகிறது இல்லை. யார்? சிவம். இப்போ சிவம்னு சொல்லுவோம், நீ சக்தின்னு சொல்லுவோம், சிவம்னு சொல்லுவோம். அப்புறம் சிவம்னா என்னது? தானே, நீயே. சிவங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு சொன்னல, சுயம்னு சொன்னோம்ல, சுயம் ஸ்வம் சிவம், புரியுதா? சுயம்பு சொன்ன அந்த வார்த்தை கரெக்டாக புரியும். தானே, அதான் நம்ம காலில் நம்ம நிற்கிறது, இறைவனை உள்ளே தேர்றது, அது நாம தாங்கிற வார்த்தை எல்லா ஞானிகளும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லா ஞானிகளும், ஞானிகளாக வாழ்கிற அத்தனை பேரும் இதை ஒத்துக்கிறாங்க, சுயம்தான் சிவம், நாம தான் அந்த சிவம், யாரை தேடி வந்தாயோ அது நீ தான். ஆனால் நீ இவ்வளோ 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு தபஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அப்படி பக்குவப்படுறதுக்கு தான் அவர் நான் அங்கே இருக்கிறேன் வான்னு கூப்பிடுறது, புரியுதா? உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு ஞானோபதேசம் பண்ணுறதுக்கு தான், பக்குவப்படுத்துறதுக்கு தான் உனக்கு பயணம் விரதம் போக்கு வரத்து எல்லாம். பக்குவப்பட்ட பிற்பாடு அது நீ தான்ப்பா. நீ சத்தில் நின்று வாழ்க்கையை நடத்துனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சித்தாய் இருக்கும். பிரிவறியாத பிரான், அதனால் பிரிக்க முடியும். கடவுள் ஒன்றை விட்டு விலகிறது இல்லை அப்படின்னு சொல்றது என்னன்னா, உள்ளதானே இருக்காரு, அப்புறம் என்ன விலகிறதுக்கு? அவர் என்ன வெளியில் இருக்காரு, அவர் தான் நீ, அவர் தான் நீ, அதான் தத்துவமசி, அவர் தான் நீ, அதான் தத்துவமசி, அவர் தான் நீ. எதுக்காக இது சொல்கிறாங்க? உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, அன்பு இருக்குது, அருள் இருக்குது, ஆனந்தம் இருக்குது, ஒன்றையும் நீ யூஸ் பண்ணலை, உன்னோடையும் தொடர்பு இல்லை, நீ இன்பத்தை வெளியில் தேடுற, புரியுதா? என்று பேணார், என்று அறியாதவர், நாடாதவர், இறைவனை நாடாதவர், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாடாதவர், குறி அறியாதவர், லட்சியம் இல்லை. உங்களுக்கு டார்கெட் இருக்கணுங்க, பிறந்தால் ஒரு டார்கெட் இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் அந்த டார்கெட் உன்னை தொடுதோ அதுலேருந்து அதை நோக்கி நீ பயணம் செஞ்சீன்னா உனக்கு அதுவே எல்லாம் கொடுக்கும். உனக்கு பேர், புகழ், பணம், காசு, பங்களா, வீடு, காரு, மனைவி, மக்கள் எல்லாம் அதுவே கொடுக்கும். குறியறியாதவர், லட்சியமே இல்லாமல் அப்புறம் பாடுறாரு, குறி ஒன்றும் இல்லாமல் பாட்டு பாடுவார், அப்புறம் பாடுவார் ஒரு குறிகோள் இல்லாமல் கெட்டேனேன்னு பாடுவார். அப்புறம் அப்படி குறியறியாதவர் கொள்ளறியாரே சித்தி அடைய வழி இல்லை, ஞானமடைய வழி இல்லை. அடுத்த பாட்டு 13வது பாட்டு 1787. அறிவார் அறிவனை அப்பும் அனலும், இந்த சம்சாரி இருக்கான்ல ஸ்தூலமாக இருக்கக்கூடிய அப்பும் அனலையும் பார்ப்பான், அது ரெண்டும் கண்ணுக்கு தெரியும். எது அப்புனா? நீர். அனல்னா நெருப்பு, கண்ணுக்கு தெரியும். இது யார்? சம்சாரி. சில பேர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காற்று ஆகாயம் கண்ணுக்கு தெரியாத மூணு இருக்க, காற்று ஆகாயம்
நீர் நெருப்பு பூமி மூணு தெரியும், ரெண்டு தெரியாது இல்லையா, ஆகாயமும் கால. அறிவார் அறிவனை, சிலர் அறிவனை சூக்ஷ்மத்தை அறிவாங்க. அது என்ன சூக்ஷ்மமாக இருக்குது இல்லையா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. கண்ணுக்கு தெரியானா ஸ்தூலமாக அதை பிடிக்க முடியாது. அதான் அப்பும் கலப்பும், நீர் அதனுடைய கலவை, அதுக்குள்ளே என்னென்ன கலந்துருக்கு, காற்று அதுக்குள்ளே என்ன கலந்துருக்கு, அதெல்லாம் சில பேர் அறிவனை. அறிவார் அறிவனை அப்பும் கலப்பும், சில பேர் அதை அறிவான். எப்படி அறிவான் அப்படின்னு கேட்டால், அறிவான் இருந்து அங்கு அறிவிக்க, ஒருத்தவர் குருவாக இருந்து அறிவிக்க அறிவான். புரியுதா? அந்த குரு யாருன்னா அதான் சிவம். அறிவான் இருந்து அங்கு அறிவிக்க, மெய்ப்பொருளை அங்கு அறிவிக்க. யாரு குருவாக இருந்து, யாரு சிவமே குருவாக இருந்து மெய்ப்பொருளை அங்கே அறிவிக்க. வார்த்தையை சேர்க்கணும், அல்லால் மற்றவர்கள் அறிவான் அறிந்த சூக்ஷ்மத்தை அறிந்த மற்றவன் அறிவறியாமே. அந்த குரு நெறியில் போனவன் அறிந்தான், மற்றவன் அறிவறியாமே, அறியாமலே செத்து போகிறான். இது மாதிரி நம்ம எத்தனை ஜென்மா செத்து போயிருக்கோங்கிற ஒரு கணக்கு எடுத்தால் டேட்டா கம்ப்யூட்டருக்கு டிஸ்கே பத்தாது. பென்ட்ரைவெல்லாம் இப்போ ஜிபி அதிகப்படுத்தி கொண்டு வா, வேறு ட்ரை வேறு ஜிபி எடுத்துனுவான்னு சொல்லும். அவ்வளோ ஜென்மா எடுத்திருக்கோம், அவ்வளோ ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம்தான் அதான் சொன்னனே, பல கோடி ஜென்மாவில் நீங்கள் செஞ்ச புண்ணியந்தான் இப்போ உங்களுக்கு இந்த மெய்ப்பொருள் ஞானம் கிடைக்குது, வேதாந்தம் கிடைக்குது. கேட்டு பாருங்கள், யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், யார்கிட்ட வேணாலும் பேசி பாருங்கள். இந்த பிரம்ம ரகசியத்தை ஆகா ஓகோன்னு தவிர இப்படி இல்லாமல் இருக்கு. அப்படியா அப்படியா அப்படியாம்மா, சரி இவன் நாளையிலேருந்து ஆடியோ கேட்பான் போல இருக்குன்னு நினச்சிங்க, அவுட்டு. யார் நீங்கள்? அவுட்டு அவர், அவுட்டு அவர் வெளில போயிட்டார். புரியுதா? எவ்வளோ பேர் சொல்கிறான், நீங்கள் ட்ரிப்புக்கு போகிறதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடம் பிரம்மலோகம் மாதிரி இருக்குது, நாங்களாம் உங்கள் கூட வர மாதிரியே இருக்குது சொல்கிறானா இல்லையா? அடுத்த ட்ரிப்பு எங்கே போகிறீங்க கேட்பான். எது தெரியுமில்ல, வெத்து பேச்சு, வெற்று பேச்சு, வெறும் பேச்சு. செயல்படுவானா? சும்மா விசாரிக்கிறான், டைம் பாஸ் பண்ணுறான். தெரியுதா அவன் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு? எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசுகிறதும் வேஸ்ட்டு, அவன் பேசுகிறதும் வேஸ்ட்டு. நீங்கள் பேசுகிறது அவன் பேசுகிறது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் பேசுகிறது அவனுக்கு புரிய போகிறதில்லை. புரியுதா? அதனால் சும்மா இருப்பதே சுகம். ஒரே ஒரு பாட்டு முடிச்சிடலாம். அடித்தொலை முன் நின்று அமரர்கள் ஆதித்தன் அத்தன், அடித்தொலை சிவன் அடித்தொலை, பார்த்தே சேர்க்கணும், அடி சிவன் அடித்தொலை, அடித்தொலைன்னு போட்டு சிவன் அடித்தொலை முன் நின்று அவர் முன் வருவார். அமரர்கள், அமரர்கள்லாம் சிவனுக்கு முன்னாடி நின்று அடியை தொழுவ அவர் வந்தார், அத்தன் வந்தார். முடித்தொலை ஈசனும் முன் நின்று அவர் வந்து கையை அவங்க அவங்க தலையில் வச்சு, முடித்தொலை முடி அவங்க இதில் வச்சு அருளி ஆசீர்வாதம் பண்ணுறார். படித்தொலை நீ பண்டு பாவித்த எல்லாம், இது வரைக்கும் நீ இந்த இத்தனை படிகளை வந்து பக்தியோடு பணிந்து நீ மேலே ஏற பண்டு பாவித்த எல்லாம், எத்தனையோ ஜென்மாக்கள் இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்லாம் கேட்டல, எல்லாம் கடிது எலக்கான், எல்லாம் உடனே நடக்கும். தர்சனம் ஆனதுக்கப்புறம் கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். கடிது எலக்கான் என்னும் கண்ணுதலானே, கடவுளே சொல்லுவார் நீ கேட்டது எல்லாம் வரும், அதான் வரும். அபூர்ணமாக இருந்ததெல்லாம் இப்போ பூர்ணமாயிடும். இனிமேல் கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். அது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்கு.